பல்லாவரம் அருகே டாஸ்மாக் கடைகள் ஊழியர்கள் மது பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூல் செய்யும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பல்லாவரம் ரோட்டில் சாலையில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடைகள் கடையின் மேற்பார்வையாளரால் ஜெயக்குமார் மற்றும் ஊழியர்கள் மது பிரியர்களிடம் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் அந்த தொகையை கொடுக்க மறுப்பவர்களுக்கு மது இல்லை என ஊழியர்கள் தெரிவிக்கும் வீடியோ வைரலாகி உள்ளது. மேலும் பல்லாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்பவர்களுக்கு டாஸ்மாக் கடைகள் இருந்து மூட்டை மூட்டையாக மது பாட்டில்கள் வெளிச்சந்தையில் மொத்தமாக விற்பனை செய்யப்படும் காட்சிகளும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏ 140 தான 130 ரூபாய் தான சொல்லிருந்தாங்க இப்போ கூட வாய் இல்லையா ஏனா அனிபி தான் எம்ஆர்பி ல 130 ரூபாய் தான போட்டுருக்கு அனிபி எம்ஆர்பி ல 130 ரூபாய் தான போட்டுருக்கு அதான் எல்லா இது அப்படிதான்